சினி செட்டைகள் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் சினி செட்டைகள் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் இந்தியன் ப்ரீமியர் லீக் ஐபிஎல்னு சொன்னாலே எல்லாருக்குமே கொண்டாடுறாங்க. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, எப்படா இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்படா நம்ம ஈவினிங்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிவிட்டு நம்ம எப்படா அந்த டிவி பார்க்கலாம், கிரிக்கெட் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாகட்டும் சின்ன பசங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த ஐபிஎல்னால் ரொம்ப ஃபேவரட்டுங்க. ஆளாளுக்கு ஒரு டீம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம மகேந்திர சிங் தோனி ஆகட்டும், நம்ம விராட் கோலி ஆகட்டும், ரோஹித் சர்மாவாகட்டும், ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஃபேவரட்ஸ் அவங்களோட டீம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஜெர்சியை போட்டுக்கிட்டு அதை வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறது தாங்க நம்ம மக்களோட ஒரு வெளிப்பாடுனே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு கிரேஸுங்க, ஐபிஎல்னாலே கிரேஸு தாங்க. ஸோ அந்த ஐபிஎல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமான்ற ஒரு கம்பெனி, அதாவது ரிலையன்ஸோட வைகாம் 18 அப்படின்ற ஒரு கம்பெனி, அவங்க வந்து பிசிசிஐ கிட்டேருந்து கிட்டத்தட்ட 23,758 crore, அதாவது 23,758 crore அவ்வளோ க்ரோர்ஸ் காசு கொடுத்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் கிட்டேருந்து பறிச்சிட்டாங்க. அதாவது பிசிசிஐ கிட்டேருந்து காப்பி ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. அதாவது எத்தனை வருஷத்துக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2023-27 வரைக்குமே நம்ம மொபைலில் பார்க்கணும்னா நம்ம வந்து ஜியோ சினிமாவில் மட்டும்தாங்க பார்க்க முடியும். ஸோ அந்த ஜியோ சினிமா இந்த வாட்டி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும், கிட்டத்தட்ட 23,758 crore அவங்க செலவு பண்ணி வாங்கி அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, இது எப்படிங்க நம்புகிற மாதிரி இருக்குது. ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, அதுவும் 4K கிளாரிட்டியில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் மொபைல் ஃபோனில் ஜியோ சினிமா அப்படின்ற ஒரு ஆப் இருந்தால் போதுங்க. அவங்க ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சே ஆகணுங்க. எப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும், இதே மாதிரி தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 2016 ஜியோ சிம் என்டர் ஆச்சுங்க. ஜியோ சிம் என்டர் ஆகும்போது கம்ப்ளீட்டாக உடைச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 GB டேட்டா வாங்கணும்னா கிட்டத்தட்ட 400-500 rupees நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம மொபைலுக்கு 1 GB டேட்டா வாங்கணும்னா. ஆனால் ஜியோ சிம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கொடுத்தாங்க. அன்லிமிட்டட் டேட்டா, அன்லிமிட்டட் ஃபோன் கால்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு கொடுத்தாங்க. எங்கே பார்த்தாலும் ஜியோ 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 தான். ஜியோ சிம் வாங்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம், அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ தள்ளுமுள்ளு நடந்துச்சு, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு அதனால். ஸோ அந்த மாதிரி ஜியோ சிம் என்டர் ஆகும்போது ஒரு ரெவல்யூஷன் நடந்துச்சுங்க. ஜியோ சிம் என்டர் ஆனதுக்கப்புறம் பல சிம் காணாமல் போயிடுச்சுங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா டாடா டொக்கோமோன்னு சொல்லலாம், டொக்கோமோ இல்லைன்னா ஐடியா சொல்லலாம், அந்த மாதிரி 2-3 சிம் எங்கே போனாங்கன்னே தெரியல, அந்த கம்பெனிலாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி இப்போது ஜியோ சினிமா மறுபடியும் வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் என்டர் ஆகி அவங்க வந்து ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்கனே சொல்லலாம். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் நீங்கள் லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த ஐபிஎல்லை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களால் ஃப்ரீயாக பார்த்துருக்க முடியாது. அப்படி ஃப்ரீயாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் 5 minutes மேலே வீடியோ பார்த்துருக்க முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பே பண்ணிவிட்டு தான் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடுத்துருக்க முடியும். ஸோ எப்படி சிம்மோட வேர்ல்டில் அவங்க ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் அவங்க ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இப்போது இந்த ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆயிருக்காங்களோன்னு நம்ம ஒரு செகண்ட் கண்டிப்பாக யோசிச்சு தாங்க ஆகணும். ஸோ இப்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக 4K கம்ப்ளீட் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துட்ருக்கலாம். இது கண்டினியூ ஆகுமா எனக்கு நம்ம டவுட்டாக தாங்க இருக்குது. ஏன்னா இன்னும் 4 இருக்குங்க, கிட்டத்தட்ட 2027 வரைக்குமே இவங்க ஐபிஎல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் 4 எப்போ வேணாலும் மேபி நெக்ஸ்ட் இயரே கூட அவங்க வந்து நீங்கள் ஜியோ சினிமா இன்ஸ்டால் பண்ணணும், லைக் ஐபிஎல் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் ஜியோ சிம் வச்சுருந்தா மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலங்க. 23,758 crore செலவு பண்ணி அவங்க வாங்கி ஐபிஎல் கிட் ரைட்ஸை வாங்கி பிசிசி கிட்டேருந்து வாங்கி நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா, கொடுக்க முடியுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.